ஜீரோ புள்ளி ஆறு ஒன்பது புள்ளி ஆறு மற்றும் ஜீரோ புள்ளி பன்னெண்டின் மீப்போ மை கண்டுபிடி புள்ளி வைத்த எண்களுக்கு மீப்போ ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஸோ இதை நான் புள்ளி வைக்காத எண் அதாவது பின்ன எண்ணாக மாற்றிக்கிறேன் ஜீரோ புள்ளி ஆறு அப்படின்னா அதை ஆறு பை பத்துன்னு எதலாம் ஒன்பது புள்ளி ஆறு அப்படிங்கிறத தொண்ணூற்றி ஆறு பை பத்துன்னு எதலாம் ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டை பன்னெண்டு பை நூறுன்னு அதெல்லாம் இங்கே கீழே நமக்கு நூறு வந்திருக்கு ஸோ எல்லாத்தையும் நூறாக மாற்றுறதுக்காக நான் மேலேயும் கீழேயும் ஜீரோ ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ கீழே எல்லாத்துலேயுமே நூறாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு கீழே வரப்போகிற நம்பர் நூறு தான் இப்போ மேலே இருக்கிற நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம்னா பெரிய நம்பர் எடுத்துக்கணும் தொள்ளாயிரத்தி அறுபது அறுபதில் வருமா அப்படின்னு பார்க்குறோம் கண்டிப்பாக அறுபதில் வரும் ஏன்னா ஜீரோவுக்கு ஜீரோவை அடிச்சிடலாம் தொள்ளாயிரத்தி அறுபதை அறுபதால் பண்ணும்போது ஜீரோவுக்கு ஜீரோ அடிச்சிடலாம் இதை அடித்தோம் அப்படின்னா ஓர் ஆறு 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 முப்பத்தி ஆறு ஸோ கண்டிப்பாக வரும் அதே போல் பன்னெண்டில் வருமா அப்படின்னா பன்னெண்டுலையும் வரும் எண்பது வாட்டி வரும் ஸோ தொள்ளாயிரத்தி அறுபது தான் இதனுடைய எல்சிஎம் இப்போ நூறு இருக்குது ஸோ ஜீரோவுக்கும் ஜீரோவுக்கு அடிச்சிடலாம் அப்போ ஒன்பது புள்ளி ஆறு இதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பி ஒன்பது புள்ளி ஆறு தான் நம்மளுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்க வீடியோவா வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்